ஹாய் ஹலோ, வெல்கம் யூ ஆல் டு ஸ்பை கார்ட்ஸ் வித் சதக். நான் சதக். இன்னைக்கு சேனல் தொடங்கி 2 வருஷம் ஆன இந்த நாளில் நம்ம சேனலோட அனலிட்டிக்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கோம், எத்தனை வியூஸ் வந்திருக்கு, எத்தனை சப்ஸ்கிரைபுங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சேனல் நான் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி 2015 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நான் தமிழில் வந்து ஒரு யூடியூப் சேனல் டிராயிங்காக தொடங்கணும்னு பிளான் பண்ணி இந்த சேனலுக்கு தொடங்கினேன். அதுலேருந்து ஃபஸ்ட்டு டுட்டோரியல் வீடியோஸ், ஸ்பீட் டிராயிங்ஸ், அப்புறம் பெயிண்டிங்ஸ் எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொத்த இந்த வீடியோ வரைக்கும் மொத்த வீடியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 192. இந்த வீடியோ வரைக்கும் இதோட சேர்த்து 192 வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கேன். வந்த மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 359. நேற்று 360 இருந்துச்சு, இன்றைக்கி காலைல பார்க்குற 359 தான் இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபர் போயிடுச்சு, ஏன்னு தெரியல. அப்புறம் டோட்டல் வியூஸ் 19515. 2 வருஷத்துலங்க 19515 வியூஸ் 2 வருஷத்தில். டோட்டல் வாட்ச் டைம் இந்த 2 வருஷத்தில் மொத்தமாக பார்த்த வாட்ச் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் 23280 நிமிஷம். 23280 நிமிஷம் மொத்த வாட்ச் டைம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளோ வியூஸ் என் சேனலுக்கு வருதுன்னா 35 to 50 வியூஸ் வரைக்கும் வரும். ஒரு நாளைக்கு 35 to 50 வியூஸ் வரைக்கும் தான் வரும். அப்புறம் டோட்டல் அந்த டாப் 5 வீடியோஸ் இருக்கிறதுலையே என் சேனலில் அதிகமான பார்த்த வீடியோஸ் வந்து 5 வீடியோஸ் அதிகமான வியூஸ் வந்து வீடியோஸ் ஒரு 5 வீடியோஸ் நான் சொல்கிறேன். ஒன்று ஹவு டு ட்ரா சார்ஜர் தமிழ் வெர்ஷன், அது வந்து 1634 வியூஸ் வந்திருக்கு அதுக்கு, அந்த வீடியோஸுக்கு. அதுக்கப்புறம் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா டியூக் கேடிஎம் பைக் வரைஞ்சேன், அதுக்கு 1598 வியூஸ் வந்திருக்கு இது நாள் வரைக்கும். அப்புறம் ஹவு டு ட்ரா ஃப்ரைடே எக் நான் வீடியோ வரைஞ்சி காமிச்சேன், அந்த 3D அந்த முட்டை அது வரைஞ்சி அது வந்து 1444 வியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோ கோயி ஃபிஷ், ஹவு டு ட்ரா 3D கோயி ஃபிஷ், அந்த வீடியோவுக்கு 1301 வியூஸ் இது நாள் வரைக்கும் வந்திருக்கு. 5வது வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஸ்பால்ட் அந்த கார் கேமோட பெயிண்டிங்கை நான் வரைஞ்சேன், அதுக்கு 209 வியூஸ் வந்திருக்கு. நம்ம சேனலை வந்து அதிகமாக பார்க்குறது வந்து ஆண்கள் வந்து 68.9%, 68.9% பெண்கள் வந்து 31.1%, 31.1% பார்க்குறாங்க. இதில் அதிகமாக பார்க்குற ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 18 24 வரைக்கும் உண்டானவங்க தான் அதிகமாக அந்த சேனலை பார்க்குறாங்க. லொக்கேஷன்ஸ் எந்தெந்த உலகத்தில் எந்தெந்த இடத்துலருந்து பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக பார்க்குறாங்க, 56% இந்தியாவில் இருந்தோம். யூஎஸ் 2வது இடத்துல யூஎஸ் இருக்குது, யூஎஸ்லேருந்து 12.2% பார்க்குறாங்க. அப்புறம் யூகேலேருந்து 2.1%, அப்புறம் யுஏஇயில் வந்து 1.9% பார்க்குறாங்க. இதில் அதிகமாக பார்த்தது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து 8.3% தான் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் 91% பார்க்குறாங்க. இந்த இதுக்கு காரணம் என்ன நான் பின்னாடி நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ என்னோட நான் மெட்டீரியல்ஸ் என்னென்ன டிராயிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், பட் அது அவ்வளோ கிளியராக இல்லை. ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஸ்கெச்சஸ், ஃபேபர் கேசல் ஸ்கெச்சஸ். இதுவும் கேம்லின் மார்க்கர்ஸ் இதெல்லாம், இந்த ரெண்டும் கேம்லின் மார்க்கர்ஸ். இதெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே. அதாவது நான் வந்து என்னோட ஸ்டைல் டிராயிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாதாரணமாக கொடுத்துருவேன், ஸ்கெச்சஸை கொடுத்து அதுக்கு மேலே ஷேடிங் வந்து கலர் பெயிண்ட்ஸ் வச்சு கொடுப்பேன். இது பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட்ஸ், அக்ரிலிக் பெயிண்ட்ஸு. இதுவும் அக்ரிலிக் பெயிண்ட் தான், இது அக்ரிலிக் பெயிண்ட். நல்ல ரியலிஸ்டிக்கான லுக்கு கொடுக்கறதுக்கு நான் அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுவேன். இதுவும் அக்ரிலிக் பெயிண்ட் தான், ஆனால் பாட்டில். இது வந்து பேஸ்ட் டைப், இது பாட்டில் டைப்பு. இது கலர் பென்சில்ஸ், இது சாதா ஃபேபர் கேசல் கலர் பென்சில்ஸ். இது ரெண்டு பைக் கலர்ஸ்னா மேலே ஒரு கலரு கீழே ஒரு கலர் இருக்கும். இது ஃபேபர் கேசல் கலர் பென்சிலு. அப்புறம் இது வந்து ஆயில் பேஸ்டல்ஸ். இதுவும் நான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் பட் இது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை, இது எப்போது யூஸ் பண்ணுவேன் ஆயில் பேஸ்டல்ஸு. இது பிரிஸ்மா கலர், பிரிஸ்மா கலர் வந்து இது 24 கலர்ஸ் இது, ஆனால் 72 கலர்லாம் கூட இருக்குது, பட் ரேட்டு ஜாஸ்தி வரும்னால நான் இது சாதாரணமாக இதை மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஃபேஸ் ஸ்கின் டோன் எல்லாமே இந்த இதில் கொடுக்கலாம். இது சாதா ஃபேபர் கேசல் கலர் பென்சில், இதை தான் நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ். பாருங்க, நல்ல உங்களுக்கு இது கூட இதை வாங்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக பிரிஸ்மா கலர் வாங்கணும் கூட அவசியம் இல்லை,
பேப்பர் கேசல் பென்சில் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இது ஏன்னா இது ரேட்டு ஜாஸ்தி வரும். இது இது வந்து 1400 ரூபான்னு வாங்கினேன் அமேசானில், இது வெறும் 200 ரூபா தான். இது ஃபேபர் கேசல் நீங்கள் இதை கூட வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு மாடியில் பேப்பரை விரித்து அதில் பெரிய சைஸில் வரையிறதுக்கு கண்ட ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் அனமார்பிக் 3D ட்ராயிங் இருக்குது. அனமார்பிக் 3D ட்ராயிங்னா ரியலிஸ்டிக்காக மேலே அப்படி தரையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அதுவும் பிக் பிக்சர் மாதிரி தான், ஆனால் பெரிய சைஸ். அதுவும் எனக்கு ஐடியா இருக்குது. அப்புறம் கிட்ஸ் ட்ராயிங் ஒரு செஷன் கூட வைக்கலான்ட்டுருக்கேன். சின்ன குழந்தைங்களுக்கு வரைகிறது எப்படி ஈஸியாக வரைகிற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் இது பண்ணுறதுக்கு பண்ணலாம், பட்டு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் அதிகமாக பண்ணணும். நீங்கள் முதல்ல வீடியோ ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ ஷேர் பண்ணுறீங்க, இதையும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மிமிக்ரி பண்ணுறது மட்டும்தான் டேலண்ட் கிடையாது, இதுவும் ஒரு டேலண்ட் தான், டிராயிங்கும் ஒரு டேலண்ட் தான். நீங்கள் இதை ஷேர் பண்ண வீடியோ ஷேர் பண்ணால் தான், சப்போஸ் உங்களுக்கு டிராயிங் பிடிக்காது, டிராயிங் வராமல் இருக்கலாம், நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அது மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாருக்காவது டிராயிங் பிடிக்கும், அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். நீங்கள் நல்லபடியாக அதை ஷேர் பண்ணால் தான் அவங்கள போய் சேரும், அவங்க இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வீடியோவை. ஏன்னா ஜஸ்ட்டு 2 வருஷத்தில் ஒரு 360 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு. இனிமேல் வந்து ஒரு சின்ன அப்டேட்டு, இனிமேல் நான் வந்து வீடியோ போடுறது வந்து 5 நாளைக்கு ஒரு தடவை இல்லை, இது இப்போலாம் 5 உடவை போட்டேன், இப்போ 10 நாளைக்கு உடவை போடுவேன். இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி கட்சி மாறுவதால் இன்னைக்கு கோலை என்றோ பச்சோந்தின் அப்படி இல்லை. அதுக்கு அது காரணம் வந்து அது கிடையாது. பார்க்க ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்க வீடியோ அந்த அது இல்லை. நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், என் ஆஃபீஸ் வேலையும் நான் பார்க்கணும், இதையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு டிராயிங்கையும். ஸோ வீடியோ அப்லோடு பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. ஜஸ்ட்டு படம் வரைஞ்சோம் எடுத்தோம் போட்டோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வரையும் போது அது ரியலிஸ்டிக் இதாக கொடுக்கணும். நம்ம கலர் அப்படியே ரியலிஸ்டிக்காக வரதுக்காக மெதுவாக கொடுக்க முடியும். கேமரா வேறு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம அதே மாதிரி செக் பண்ணிக்கணும். நம்ம மேலே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. ஆனால் பேட்டரி தீர்ந்துடக்கூடாது, மெமரி காலியாகக்கூடாது, அதை வந்து நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. அது ஒன்று, அது ஒரு விஷயம். இன்னொன்று, வீடியோ எடுத்தவொடனே சிஸ்டத்தை போட்டு விட்டுட்டு அதை கரெக்டாக கம்போஸ் பண்ணி சைஸை வந்து ஸ்பீட் ட்ராயிங் ஆக்கிட்டு மியூசிக் ஆட் பண்ணணும். சப்போஸ் டியூட்டோரியலாக இருந்தால் நம்மளோட வாய்ஸே அதை ஆட் பண்ண வேண்டியிருக்கு. கம்போஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும், யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு தம்ப்நெயில் ரெடி பண்ணி ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளோ வேலை இருக்குது. இது ஒரு சாதா இது இல்லை, ஏதோ வரைஞ்சாம் போட்டோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இது செஞ்சால் தான் இது தெரியும். நிறைய கண்டென்ட்டுக்கு ஐடியா இருக்குது, பட் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறதுனால என்னால் நீங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைபர் பண்ண பண்ண தான் நான் போட முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து நான் தான் டிராயிங்க்கு நான் டியூட்டோரியல் ஆரம்பிச்சிருக்கேன். மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரி டிராயிங்க்கு நான் தனியாக டியூட்டோரியல் நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன். சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய குழந்தை யாருக்கு வேணாலும் இது யூஸ் ஆகும். இது இவங்க மட்டும் தான் பார்க்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியே நான் இல்லை, யார் வேணாலும் பார்க்கலாம் இதை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது பிடிச்ச ஒரு சேனலில் தான் நம்ம சைஸ் ஸ்பைக் ஆர்ச்சர்ஸ் அதற்கு, சரிங்களா? ஸோ இன்னும் இங்கே வந்து 10 நாளைக்கு கூட வரும். இந்த 10 நாள் டியூட்டோரியலில் வரும் ஸ்பீட் ட்ராயிங் மட்டும்தான் வரும் இல்லை, டியூட்டோரியல்ஸும் வரும். எல்லாம் டியூட்டோரியல்ஸும் உண்டு, ஸ்பீட் ட்ராயிங் உண்டு, பெயிண்டிங்கும் உண்டு, சரிங்களா? ஓகே. ஏன்னா தொடர்பு கொள்ளணும்னா கீழே லிங்க் இருக்குது, அதில் பார்த்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேஸ்புக் லிங்க், ட்விட்டர் லிங்க்லாம் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.